உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று COVID-19 தாக்கம், பாதிக்கப்பட்ட நாடுகள் மருத்துவ உபகரணங்கள் இருப்பில் கொள்ள முயற்சி, ஆப்கான் தாலிபான் இடையே கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தை, வெனிசுலாவில் புதிய அரசு அமெரிக்கா திட்டம், விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி ரத்து உட்பட பல செய்திகளை கொண்டது இந்த தொகுப்பு. பல நூற்றாண்டுகளாக மனித இனம் மனிதர்கள், நாடுகள், அமைப்புகள், கொள்கைகள், இனங்கள் மற்றும் சமயங்களுக்கு இடையேயான போர்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் மனித இனத்திற்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தொற்று கிருமிக்கும் இடையேயான போர் அனைத்து எல்லைகளையும் கடந்து உலகம் முழுவதும் பரவி COVID-19 என்ற பெயரோடு ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொண்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி உலகெங்கிலும் சுமார் 12 லட்சம் பேரை தாக்கியுள்ள இந்நோயினால் 68,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் சுமார் 4,000 பேரின் உயிரிழப்பிற்கு காரணமான COVID-19 ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கு பரவியது உலக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முக்கியமாக இத்தாலியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள COVID-19 சுமார் 14,000 பேரின் உயிரிழப்பிற்கு காரணமாகியுள்ளது. இதனால் இத்தாலியில் ஊரடங்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் மிக குறுகிய காலகட்டத்திலேயே COVID-19 தொற்றினால் 12,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நாட்டில் இறுதி ஊர்வலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் மட்டுமே இறுதிச் சடங்கில் பங்கேற்க வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது. மேலும் இந்நாட்டில் சுமார் 12,000 மருத்துவ சேவை ஊழியர்கள் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் மட்டும் COVID-19 காரணமாக சுமார் 7,500 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள மருத்துவமனைகளில் அதிக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க இயலாததால் ரயில்களின் மூலமாக பல கோவிட் நோயாளிகள் பிரான்ஸ் நாட்டின் இதர பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானில் இதுவரை சுமார் 3,500 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் ஹசன் ருஹானி வரும் நாட்களில் மக்கள் மேலும் கட்டுப்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார். தற்போதைய புள்ளி விவரங்களின்படி COVID-19 வேகமாக பரவி வரும் நாடாக உள்ளது அமெரிக்கா. அந்நாட்டில் இதுவரை சுமார் 8,500 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 லட்சத்திற்கும் மேலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூயார்க் நகரம் COVID-19 மையமாக உருவாகி வருகிறது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இந்நகரில் மிக அதிகமாக உள்ளது. இங்கு மருத்துவ உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு பூங்காக்களிலும் தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் மக்கள் வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழும்பியுள்ள போதிலும் அதிபர் டிரம்ப் இந்த உத்தரவை வெளியிட தயக்கம் காட்டி வருகிறார் என்றே தெரிகிறது. எனினும் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இடையே ரயில் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகளை கட்டுப்படுத்த அவர் முடிவெடுப்பார் என்றே தெரிகிறது. அமெரிக்க மக்கள் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் அது கட்டாயமாக்கப்படவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் தாம் முகக்கவசம் அணிய விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். உலக தலைவர்களும் விருந்தினர்களும் வெள்ளை மாளிகையில் தன்னை சந்திக்க வரும்போது தாம் முகக்கவசத்துடன் இருக்க விரும்பவில்லை என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார். எனினும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை அமெரிக்க மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அதே நேரத்தில் அதிபர் ட்ரம்ப் அடுத்த 2 வாரங்களில் COVID-19 தொற்றினால் அமெரிக்கா மிகுந்த வலியையும் துன்பத்தையும் சந்திக்க நேரிடும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே ஹாலிவுட் நடிகர் ஆண்ட்ரூ ஜாக் COVID-19 தொற்றினால் உயிரிழந்துள்ளார். 76 வயது நடிகர் பிரிட்டனில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதற்கிடையே மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அமெரிக்காவில் 10 நாட்களுக்கு ஊரடங்கு பின்பற்றப்படுமேயானால் அது நன்மையை தரும் என்று கூறியுள்ளார்.
அதிகப்படியான வலிக்கும் துன்பத்திற்கும் இது சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலில் இதுவரை கோவிட்19 தொற்றினால் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் அமைச்சர் ஒருவருக்கு தொற்று இருப்பதாக தெரிய வந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டுள்ளார். பிரிட்டனில் இதுவரை சுமார் 4,300 பேர் உயிரிழந்துள்ளனர். 13 வயது சிறுமி ஒருவரும் பிரிட்டனில் கோவிட்19 தொற்றினால் உயிரிழந்தார். கோவிட்19 தொற்றின் அறிகுறிகளால் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட இளவரசர் சார்லஸ் குணமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோவிட்19 அறிகுறிகளால் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட பிரதமர் போரிஸ் ஜான்சன் தொடர்ந்து தனிமையிலேயே இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இங்கிலாந்து அரசி எலிசபெத் இன்றிரவு 8 மணிக்கு மக்களுக்கு உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட்19 தொற்றினால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊரடங்கு உத்தரவு, தனிமைப்படுத்துதல் மற்றும் தரவுகளின் அடிப்படையிலான ஆய்வு ஆகியவற்றை பற்றி அரசின் மிக உயரிய நிலையில் முடிவுகள் எடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் இதுவரை சுமார் 1,500 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கு மக்கள் வீட்டில் தங்குவதற்கான உத்தரவு அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்படவில்லை என்றாலும் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவிட்19 தாக்கத்தின் காரணமாக உருவாக்கியுள்ள அழுத்தத்தை சமாளிக்க இயலாமல் ஜெர்மனியின் ஹேசே மாகாண நிதியமைச்சர் 54 வயது தாமஸ் ஷஃபர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் இதுவரை கோவிட்19 தாக்கத்தினால் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் மாஸ்கோவில் மக்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இதுவரை சுமார் 200 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நாட்டில் 11 வயது சிறுமி ஒருவர் கோவிட்19 தாக்கத்தால் உயிரிழந்துள்ளார். இவர் ஜாவா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இதற்கிடையே இந்தோனேஷியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உலக நாடுகள் யாவும் கோவிட்19 தாக்கத்தினால் அவதிப்பட்டு வரும் வேளையில் வடகொரியா நாட்டில் எவரும் இத்தொற்றினால் பாதிக்கப்படவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. முன்கூட்டியே அரசு அறிவியல் சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்ததால் தொற்றின் தாக்கத்தால் வடகொரியா பாதிக்கப்படவில்லை என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சீனாவோடு நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள வடகொரியா தனது நாட்டில் எவரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறுவதை உலக நாடுகளும் ஊடகங்களும் விமர்சித்துள்ளன. இதற்கிடையே கோவிட்19 தாக்கம் காரணமாக உலகம் எப்போதும் இல்லாத உணவு நெருக்கடியை சந்திக்கும் என்று உலக முக்கிய பொருளாதார அமைப்புகள் தெரிவித்துள்ளன. உலக உணவு மற்றும் வேளாண் அமைப்பு, உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு ஆகியவை இக்கருத்தை தெரிவித்துள்ளன. கோவிட்19 தாக்கம் உலகளாவிய ஒரு மாபெரும் நெருக்கடியாக உருவாகும் என்று ஐநா பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். 2 உலகப் போர்களுக்கு பிறகு கோவிட்19 தாக்கம் உலகம் சந்திக்கும் மிகப்பெரிய நெருக்கடி என்று கூறியுள்ள அவர், இது உலக அளவில் நாடுகளுக்கு இடையே பல சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார். கோவிட்19 காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் சீனாவில் சனிக்கிழமையன்று தேசிய துக்கம் அனுசரிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் நினைவாக 3 நிமிட நேரம் மௌனம் கடைபிடிக்கப்பட்டது. நாட்டின் முக்கிய அரசு கட்டிடங்கள் மற்றும் பல நாடுகளில் உள்ள சீன தூதரகங்களில் சீனாவின் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. உலகையே ஸ்தம்பிக்க வைத்துள்ள கோவிட்19 தாக்கம் எப்போது முடிவுக்கு வரும், இனியாவது உயிரிழப்பு குறையுமா என்பதுதான் அனைவரின் மனதில் உள்ள கேள்வியாகும்.
மக்கள் தங்களது அரசாங்கங்கள் வெளியிடும் உத்தரவுகளுக்கும் முடிவுகளுக்கும் ஒத்துழைப்பு அளித்து தொற்றின் தாக்கத்தை குறைத்திட உதவிட வேண்டும் என்பதோடு இதற்கான தடுப்பு மருந்து கூடிய விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு ஆரோக்கியமான உலகம் உருவாக வேண்டும் என்பதே அனைவரின் அவாவாகும். உலக அளவில் கோவிட்-19 தாக்கத்தால் 10 லட்சத்திற்கும் மேலானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல நாடுகளில் சுவாச கருவிகள், முகக்கவசங்கள் உட்பட பல மருத்துவ உபகரணங்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே பெருகி வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு இவற்றை தயாரிக்கவும் கொள்முதல் செய்யவும் பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. தங்களது மக்களின் நலனையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு போட்டி மனப்பான்மையோடு நாடுகள் மருத்துவ உபகரணங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இஸ்ரேலில் ஏவுகணைகளை தயாரிக்கும் தொழிற்சாலை தற்போது மருத்துவ உபகரணங்களை தயாரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கோவிட்-19 தொடக்க பூமியான சீனாவில் ஊகான் பகுதி மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. கடந்த சில நாட்களாக இங்கு நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் பற்றிய தகவல் இல்லை என்றாலும் வெளிநாடுகளிலிருந்து வரும் சிலர் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே சென்ற 28ஆம் தேதி முதல் சீனாவிற்கு வெளிநாட்டவர்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊகானில் இயல்பு நிலை திரும்புவதற்கு ஒரு பகுதியாக ஊகான் பகுதி தவிர மற்ற இடங்களுக்கு விமான சேவைகள் தொடங்கியுள்ளன. இம்மாதம் 8ஆம் தேதி முதல் சில கட்டுப்பாடுகளோடு மக்கள் இயல்பாக நடமாட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது. தீவிர பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்துதல் ஊகானில் இந்த முன்னேற்றத்திற்கான காரணம் என்று சீன தேசிய சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இதற்கிடையே எவரஸ்ட் சிகரத்திற்கு மலையேறும் குழுவினர் செல்வது கோவிட்-19 தாக்கத்தினால் தடை செய்யப்பட்டிருந்தது என்றாலும் தற்போது சீன பகுதியிலிருந்து எவரஸ்ட் சிகரத்தை சென்றடையும் மலையேறும் குழுவினரின் முயற்சிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. எனினும் நேபாள் தரப்பிலிருந்து எவரஸ்ட் சிகரத்திற்கு செல்வதற்கான தடை நீடிக்கிறது. கோவிட்-19 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு $130 பில்லியன் நிதி உதவி அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 2 வாரங்களுக்கு ஒருமுறை $1,500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பாதிக்கப்பட்ட கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் மனைவி சோஃபியா குணமடைந்து சுய தனிமைப்படுத்துதலிருந்து வெளியேறியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவில் மருத்துவமனைகளில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தரும் நோக்கத்தோடு ஜூன் என்ற இசைக்கலைஞர் வயலின் இசையை வழங்கி வருகிறார். இதேபோன்று கொலம்பியாவில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் இருப்பவர்களை மகிழ்விக்கும் வகையில் காவல்துறையினர் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். எகிப்து தலைநகர் கெய்ரோவிலும் தங்களது வீட்டு மாடி முற்றங்களில் இருந்தபடியே வயலின் இசைக்கலைஞர்கள் இசை விருந்து அளித்து சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களை மகிழ்வித்து வருகின்றனர். ஹாங்காங்கில் வீட்டில் இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி மக்கள் உடற்பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உலக அளவில் 10 லட்சத்திற்கும் மேலானவர்களை பாதித்திருக்கும் கோவிட்-19 சில நாடுகளில் இன்னும் தலை காட்டவில்லை என்பது சற்றே ஆறுதலான செய்தி. இந்த நாடுகள் எவை என்பது நம் எல்லோர் மனதிலும் இருக்கும் கேள்விதான். அதற்கான பதில் சாலமன் தீவுகள், டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், மார்ஷல் தீவுகள், ஏமன், கிரிபாட்டி, டோங்கோ, துவாலோ மற்றும் மைக்ரோனேஷியா போன்ற நாடுகளாகும். இதற்கான காரணம் என்ன? இவை சிறிய நாடுகள் என்பதாலா? ஏற்கனவே உலக வரைபடத்தில் கண்ணுக்கு அரிதாக காட்சியளிக்கும் இடத்தில் இருப்பதாலா? இவர்களிடம் உரிய பரிசோதனை கருவிகள் இல்லையா? பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்படவில்லையா? செய்தி வெளியாகவில்லையா? செய்தி மறைக்கப்படுகிறதா? அல்லது இவை அனைத்து காரணங்களும் பொருந்துமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. எது எப்படி இருந்தாலும் உலகத்தின் அரசியல் சமூக வரலாற்றில், பொருளாதாரத்தில், மனித இனத்தின் தன்னம்பிக்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள கோவிட்-19 தாக்கத்திலிருந்து விரைவில் நாம் அனைவரும் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகும். வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் ஜூலை மாதம் நடைபெறவிருந்த மாநாடு ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
ஜோ பைடன் அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. பிரிட்டனின் எதிர்க்கட்சியாக உள்ள உழைப்பாளர் கட்சியின் தலைவராக கியர் ஸ்பார்மர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்ற டிசம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உழைப்பாளர் கட்சி தோல்வியை சந்தித்ததை அடுத்து ஜெர்மி கார்பின் பதவி விலகியதைத் தொடர்ந்து ஸ்பார்மர் அக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த ஓராண்டுக்கு மேலாக அரசியல் நெருக்கடியை சந்தித்து வரும் வெனிசுலாவில் புதிய தற்காலிக அரசு அமைப்பதற்கான திட்டத்தை அமெரிக்கா முன்வைத்துள்ளது. இதன்படி அதிபர் மடுரோ மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கெய்டோவின் பிரதிநிதிகளை கொண்ட 5 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சில் உருவாக்கப்படும். இந்த குழு இவ்வருட இறுதியில் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறும் வரை நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளும். இந்த திட்டத்தை வெனிசுலா அரசு ஏற்றுக்கொள்ளுமேயானால் அந்நாட்டின் அதிபர் மடுரோ அந்நாட்டின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் உயர் அதிகாரிகள் மீது அமெரிக்கா விதித்திருந்த பொருளாதார தடைகள் திரும்ப பெறப்படும். எனினும் அதிபர் மடுரோ அமெரிக்காவின் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே கூறலாம். காரணம், அமெரிக்கா நீதித்துறையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதே தற்போதைய அவரது நோக்கமாக உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா இவர் மீது போதைப்பொருள் சார்ந்த பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 2018 ஜனவரி மாதம் 21 தேதியன்று எதிர்க்கட்சித் தலைவர் கெய்டோ தன்னை வெனிசுலா அதிபராக பிரகடனப்படுத்தி கொண்டார். அவருக்கு அமெரிக்கா உட்பட 50 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அன்று முதல் வெனிசுலா அரசியல் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கைதி பரிமாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகளை பங்கேற்க தாலிபான் சார்பிலான குழு ஆப்கானிஸ்தான் காபூல் வந்தடைந்துள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் அமெரிக்காவிற்கும் தாலிபான்களுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தின்படி ஆப்கான் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே இப்பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இதன்படி ஆப்கான் அரசு 5000 தாலிபான் ஆப்கான் பாதுகாப்பு வீரர்களான 1500 கைதிகளை விடுவிக்க வேண்டும். தோஹா ஒப்பந்தத்தின்படி திட்டமிட்டபடி அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுமேயானால் ஆப்கானிஸ்தானில் உள்ள 13000 அமெரிக்க படை வீரர்கள் அங்கிருந்து திரும்ப பெறப்பட வேண்டும். அதே நேரத்தில் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு தருவதை தாலிபான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கோவிட் 19 அச்சத்திற்கிடையே மாலியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் பற்றி பேசிய பிரதமர் சிசி, வாக்காளர்கள் பெரிய எண்ணிக்கையில் வாக்குச்சாவடிகளுக்கு வரவில்லை என்றாலும் போதுமான எண்ணிக்கையினாலோர் வாக்களித்ததாக கூறினார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மேகனும் இம்மாதம் முதல் தேதி முதல் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் பொறுப்புகளிலிருந்து விலகி தனிப்பட்ட சாமானியர்களுக்கான வாழ்க்கை நடத்த தொடங்கினர். தங்களுக்கென ஒரு தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை வகுத்துக் கொள்ளவிருக்கும் இவர்கள் தங்களது வாழ்வின் பெரும் பகுதியை வட அமெரிக்காவில் கழிக்க விரும்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் உலக கச்சா எண்ணெய் சந்தை பற்றி தொலைபேசியில் உரையாடினர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ரஷ்ய அரசு இரு தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையே நெருங்கிய ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடியதாக கூறியுள்ளது. இலங்கையில் இம்மாதம் 25 தேதியன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் கோவிட் 19 தாக்கத்தினால் நாடு முடக்க நிலையை சந்தித்து வரும் பின்னணியில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவது குறித்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே உச்சநீதிமன்றத்துடன் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று இலங்கை தலைமை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மஹிந்தா தேசப்பிரியா கூறியுள்ளார். ஈராக்கிற்கு அமெரிக்கா பேட்ரியட் எனப்படும் விமான பாதுகாப்பு ஏவுகணை தொகுப்பை அனுப்பியுள்ளதற்கு ஈரான் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை ஈரான் மக்களின் விருப்பத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளது. 2002 பாகிஸ்தானில் சிறை சிதைவு செய்யப்பட்ட அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பேர்ல் என்பவரை கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த அகமது ஒமர் ஷயீத் ஷேக்கின் தண்டனையை பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாண நீதிமன்றம் ரத்து செய்தது. அவரது மரண தண்டனை 7 சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சிந்து மாகாண உயர் அதிகாரிகள் அரசு இவ்வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்று கூறியதோடு அகமது ஒமர் உட்பட 4 பேர் 3 காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளனர். முன்னதாக ஒமரின் மரண தண்டனை 7 சிறை தண்டனையாக சிந்து மாகாண உயர்நீதிமன்றம் குறைத்ததற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது.
விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் அடுத்த வருடத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இப்போட்டிகள் அடுத்த வருடம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இரண்டாம் உலக போர்களுக்கு பிறகு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.